ஆதியாகமம் 40 அதிகாரம். ஆதியாகமம் 40 அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி யோசேப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டதன் காரணங்கள். பகுதி 2, பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் செய்த குற்றங்கள். ஆதியாகமம் 40 அதிகாரம் 1-4 வரை. பகுதி 3, சிறையில் சொப்பனங்களால் நடந்த நிகழ்வுகள். ஆதியாகமம் 40 அதிகாரம் 5-15. பகுதி 4, பாரோனின் ஜென்ம நாளில் நடந்த நிகழ்ச்சிகள். ஆதியாகமம் 40 அதிகாரம் 16-23 வரை. சரி, பகுதி 1, யோசேப்பு காவலில் வைக்கப்பட்டதன் காரணங்கள். பகுதி 2, பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் செய்த குற்றங்கள். பகுதி 3, சிறையில் சொப்பனங்களால் நடந்த நிகழ்வு. ஆதியாகமம் 40:5-19. இப்போ சிறைச்சாலையில் இவங்க ரெண்டு பேரும் இந்த குற்றம் செஞ்சவங்களும் இருக்கிறாங்க, மற்ற கைதிகளும் இருக்கிறாங்க, யோசேப்பும் இருக்கிறான். இப்போ முழுசு சிறைச்சாலைக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சிகள். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, சிறையில் சொப்பனங்களால் சில நிகழ்ச்சிகள் நடக்குது. சொப்பனங்கள் வேதத்தில் முக்கிய இடம் பிடிச்ச ஒன்று. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பைபிளெல்லாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம் கூட ஆதியாகம காலத்தில் கிடையாது. மோசேக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம். அப்போ ஆதியாகம காலத்தில் சொப்பனங்கள் அதிகமாக இடம் பிடிச்சிருந்துச்சு. மோசேக்கு பிறகு நியாயப்பிரமாணம் முக்கிய இடத்துல இருந்துச்சு. அது கூட இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லாத சூழலில் தேவன் நேரடியாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ பேசுகிறாரு. இவைகள் கூட இல்லாதப்ப தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறாரு. அப்போது தேவன் பேசுறதுக்கு பல வழிகளை வச்சிருந்தாரு. எல்லா நாளும் தேவன் ஒரே மாதிரி பேசலை. அப்போது ஆதியாகம காலங்களில் தேவன் நேராக பேசியிருக்கிறாரு, சிலருக்கு சொப்பனங்களில் பேசியிருக்கிறாரு. மோசேக்கு பிறகு நியாயப்பிரமாண காலங்களில் சிலரிடத்தில் நேராக பேசியிருக்கிறாரு, சிலரிடத்தில் பிரமாணங்களின் மூலம் பேசியிருக்கிறாரு. ராஜாக்கள் காலங்களில் சிலரிடத்தில் நேராக பேசியிருக்கிறாரு, சிலரிடத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசியிருக்கிறாரு. நியாயப்பிரமாணமோ தீர்க்கதரிசிகளோ தேவ வார்த்தையோ நேராக இல்லாத காலங்களில், இடங்களில், சூழ்நிலையில் சிலரிடத்தில் தேவன் சொப்பனத்தின் மூலமாக பேசியிருக்கிறாரு. 1, தேவன் அபிமெலேக்கிடம் சொப்பனத்தில் பேசினார். ஆதியாகமம் 20:3. 2, தேவன் யாக்கோபிடம் சொப்பனத்தில் பேசினார். ஆதியாகமம் 28:12. ஆதியாகமம் 31:10-11. 3, தேவன் லாபானிடம் சொப்பனத்தில் பேசினார். ஆதியாகமம் 31:24. 4, தேவன் யோசேப்பிடம் சொப்பனத்தில் பேசினார். ஆதியாகமம் 37:5. அவங்கிட்ட ரெண்டு முறை அவன் சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை அவன் சகோதரருக்கும் சொன்னான், அவன் தகப்பனாரிடத்தில் சொன்னான். 5, தேவன் பாரோனிடம் சொப்பனத்தில் பேசினார். அதையாக 41:1-5. 6, தேவன் கிதியோனிடம் சொப்பனத்தில் பேசினார். நியாயாதிபதிகள் 7:15. 7, தேவன் சாலமோனிடம் சொப்பனத்தில் பேசினார். 1 ராஜாக்கள் 3:15. 8, தேவன் நேபுகாத்நேச்சார் ராஜாவிடம் சொப்பனத்தில் பேசினார். தானியேல் 2:1. 9, தேவன் தானியேலிடம் சொப்பனத்தில் பேசினார். தானியேல் 7:1. 10, புதிய ஏற்பாட்டில்
யோசேப்பு மரியாளுடைய கணவன் யோசேப்பிடம் சொப்பனத்தில் பேசினார். மத்தேயு 1:20, மத்தேயு 2 பின்பகுதியில் அவனுக்கு தேவன் சொப்பனத்தில் பேசினார், எச்சரித்தார், வழி நடத்தினார். 11, சாஸ்திரிகளிடம் தேவன் சொப்பனத்தில் பேசினார், மத்தேயு 2:12. 12, தேவன் பிலாத்துவின் மனைவின் இடத்தில் சொப்பனத்தில் பேசினார், மத்தேயு 27:19. ஆக இந்த 12 பேரிடமும் சொப்பனங்களில் தேவன் பேசினவைகளை வேதத்தில் வாசிக்கிறோம். இதில் கவனிச்சா பெரும்பான்மையானவங்க தேவனை அறிஞ்சவங்களும் மீதி பேர் தேவனை அறியாதவங்களுமா இருந்திருக்கிறாங்க. அப்ப தேவன் தம்முடைய வார்த்தைகளை தாம் பிள்ளைங்களுக்கும் பேசுறாரு, தாம் பிள்ளைங்க இல்லாதவங்களுக்கும் பேசுறாரு. பாருங்க, அபிமலேக்கு தேவனுடைய பிள்ளை இல்லை, ஆனாலும் அவனுக்கு சொப்பனத்தில் பேசினாரு. லாபான் தேவனுடைய பிள்ளையா இல்லை, சொரூபங்களை வச்சிருந்தவன், அவன்கிட்டையும் சொப்பனங்களில் பேசுறாரு. நேபுகாத்து நேச்சார் பாபிலோன் ராஜா, அவனிடத்துல சொப்பனத்தில் பேசுறாரு. அப்போ சாஸ்திரிகள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லை, அவங்களுக்கும் பேசுறாரு. பிலாத்துவின் மனைவி, அவள் விசுவாசியா இல்லை தெரில, ஆனால் அவளிடத்திலும் பேசுறார். அப்போ தேவன் தம்முடைய வார்த்தைகளை எல்லாரிடத்திலும் பேசுகிறவரா இருந்தார். இதே போலதான் சிறைச்சாலையில் இருந்த இந்த 2 ஒரு சொப்பனத்தை கண்டாங்க. இது தேவன் பேசல, ஆனா தேவனுடைய சொப்பன வெளிப்பாடு அவங்களுக்கு உண்டாச்சு. பான பாத்திர காரணம் அவன் சொப்பனமும் அதன் விளக்கமும். ஆதியாகம் 40:5-15. அப்ப இவன் என்ன சொப்பனம் கண்டா? இவன் சொப்பனம் திராட்சை செடியை மையமா கொண்ட சொப்பனம். 40:9-11. இதன் பொருளை யோசேப்பு அறிவிக்கிறான். வாசிப்போம், 40:9-11. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த செடியிலே 3 இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். சொப்பனம் கண்டான், அவன் கண்ட சொப்பனத்தை தெளிவா சொன்னான். அப்போ யோசேப்பு பாருங்க, முதல்ல அவங்களை காலமே பார்த்து விசாரிக்கிறான், அதுக்கப்புறம் அவங்க சொப்பனங்களை சொல்கிறாங்க. அவங்க சொப்பனத்தை சொன்னதும் அர்த்தத்தை சொல்கிறான். அப்போது பான பாத்திரக்காரனுடைய சொப்பனத்தின் அர்த்தம் என்ன? 12 அதற்கு யோசேப்பு, அந்த 3 3 3 பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவனுக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி அர்த்தத்தை சொல்லிட்டு அவனுடைய ரெக்வஸ்ட்டை வைக்கிறான். இது பான பாத்திரக்காரனுடைய சொப்பனமும் அர்த்தமும். 2, சுயம்பாகையினுடைய சொப்பனமும் அவன் சொப்பனத்துக்குரிய அர்த்தமும். 40:16-19, அதையும் வாசித்துருவோம். சுயம்பாகிக்கு வந்த சொப்பனம் என்னன்னு. அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 3 இன்னும் 3 பார்வோன் உன் தலையை உயர்த்தி
உன்னை மரத்திலே தூக்கி போடுவார், அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். ரெண்டாவது சுயம் பாகைக்கும் சொப்பனம் வந்துச்சு, அதனுடைய அர்த்தமும் தெரிஞ்சிச்சு. கவனிங்க, ரெண்டு பேரும் ஒரே நாள் ராத்திரியில கனவு கண்டவங்க, சொப்பனம் கண்டவங்க. அப்ப உண்மையிலே இது அவங்க வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒன்ன வெளிப்படுத்துறாரு. இதுக்கு யோசேப்பு முக்கிய காரணமா இருந்தான். சொப்பனத்தை விளக்கி சொல்றவன், இவனுடைய பேர்ல ஒன்னு சொப்பனக்காரன், யோசேப்பினுடைய பேரு, அவங்க பிரதர்ஸ் வச்ச பேரு சொப்பனக்காரன். அப்போ அவன் சொப்பனத்தை பார்க்கறவனாவும் இருந்தான், சொப்பனத்தை விளக்கி சொல்றவனாவும் இருந்தான். சொப்பனத்தை விளக்கி சொல்றவன், இதுதான் இந்த மூணாவது பகுதியில் இருந்த முக்கிய பகுதி, சொப்பனம். இந்த சிறைச்சாலையில் நடந்த சொப்பன நிகழ்வு சுயம்பாகிக்கு, அவன் மூன்று வெள்ளைக்கூடைகளை சொப்பனமாக கண்டான். அதனுடைய பொருளை யோசேப்பு சொன்னான். ஸோ 40:16-19 அந்த சுயம்பாகியின் சொப்பனமும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கமும். பகுதி 4, பார்வோனின் ஜென்ம நாளில் நடந்த நிகழ்ச்சிகள். இப்ப பார்ப்போம் 4:20. மூன்றாம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளா இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகஸ்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. 4வது பகுதி, சிறைச்சாலையில அவங்க கண்ட சொப்பனம், அர்த்தம் இதெல்லாம் நிறைவேறிய பிறகு அது அப்படியே பார்வோனுடைய ஜென்ம நாளுக்கு பிறகு நிகழ்ச்சிகள் நடக்குது இல்ல, அப்படி நடந்துச்சு. இதுல ஒரு குறிப்பு, 1, பார்வோனின் ஜென்ம நாள் கொண்டாடப்பட்டது. 40:20. 2, பார்வோன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணினான். 40:20. 3, பார்வோன் பானபாத்திரக்காரனை திரும்பவும் வேலையில் அமர்த்தினான். 40:21. 4, பார்வோன் சுயம்பாகிகளின் தலைவனை தூக்கில் போட்டான். 40:22. 5, பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான். 40:23. அப்போ இந்த 4வது பகுதியில் இவர்களுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்குது. யாருக்கு? 3 பேருக்கும் முடிவு. நான் முதல்ல நம்ம பார்த்தோம், இந்த அதிகாரத்தில் 4 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க, முக்கியமானவங்க. பார்வோன், யோசேப்பு, பானபாத்திரக்காரன், சுயம்பாகி. இந்த 4 பேரும் இந்த 4வது பகுதியின் முடிவில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, பார்வோன் ஜென்ம நாள் கொண்டாடப்படுது, பார்வோன் பானபாத்திரக்காரனை வேலைக்கு அமர்த்தி கொண்டான், பார்வோன் சுயம்பாகிகளின் தலைவனை தூக்கில போட்டான். அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பு நினைக்கல. அப்போ இந்த அதிகாரத்தினுடைய முடிவும் இந்த 4 பேரோடவே முடியுது. இங்க ஒரு சின்ன கவனக்குறிப்பு, 20வது வசனம் சொல்லுது, 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாய் இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி, பார்வோனுடைய ஜென்ம நாளாக இருந்துச்சுன்னா என்ன நினைப்போம், அவருடைய பிறந்த நாள் வந்துச்சு, விருந்து பண்ணார். அப்படிதான் எடுப்போம். பார்வோன் என்பது ராஜாவினுடைய பெயர் அல்ல, அது பட்டத்தின் பெயர். பட்டத்தின் பெயர் ஜனாதிபதி அப்படின்றது, ஜனாதிபதியின் பெயர் இல்லை, பட்டத்தின் பெயர். கவர்னர் அப்படின்றது கவர்னருடைய பெயர் இல்லை, பட்டத்தின் பெயர்.
பார்வோன் அப்படின்றது ஒரு மனுஷனுடைய பெயர் அல்ல, அது எகிப்தின் ராஜாவினுடைய பட்டத்தின் பெயர். ஆதியாகம புஸ்தகத்தில் பார்வோன்னு படித்தாலும் நீங்கள் அப்படி தான் நினைக்கணும், யாத்திராகம புஸ்தகத்தில் பார்வோன்னு படித்தாலும் அப்படி தான் நினைக்கணும். அப்போ பார்வோன்ன்றது பட்டத்தின் பெயர். இப்போ இந்த பார்வோனுக்கு அவனுடைய மனைவிக்கும் முதல் பிள்ளை பிறந்துச்சான். அந்த முதல் பிள்ளை பிறந்ததுமே எல்லாரும் சந்தோஷத்தில் இவனுடைய வீட்டில் அரண்மனையில் பெரிய செலப்ரேஷன் ஆயத்தம் பண்ணப்பட்டு, விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டு 7 நாள் அந்த விருந்தை கொண்டாடுறாங்களாம். இந்த ஜென்ம நாளுக்கு இப்போ வழக்கமாக மேலோட்டமாக படித்தா என்ன படிப்போம், 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாள். பார்வோன்றது இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனமும் பார்வோன் தான், இந்த அதிகாரத்தில் 20ஆம் வசனமும் பார்வோன் தான். அப்போ இந்த இடத்துல அந்த பார்வோனுடைய பிள்ளையின் பேரும் பார்வோன் தான். ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி ட்ரெடிஷனல் வரும் பாருங்க, அந்த பார்வோனுடைய எகிப்திய மன்னர்கள் குடும்பம் குடும்பமாக ஆட்சியில் இருப்பாங்க, அது பரம்பரை பரம்பரையாக வருது. பார்வோனுடைய வம்சம் பரம்பரை பரம்பரையாக வருமா, அதுதான் எகிப்தில் சிறப்பு. அப்போ இங்கே பார்வோனுடைய ஜென்ம நாள். ஒருவேளை நீங்கள் இதை இந்த பெரிய ஆள் பார்வோனுடைய பிறந்த நாளாக எடுத்து புரிஞ்சுங்கனாலும் தப்பு இல்லை. இவனுடைய பிள்ளை பார்வோன் அவனுடைய பிறந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கினாலும் தப்பு இல்லை. ஒரு சின்ன குறிப்பு, அதிகமாக படித்தா சில குறிப்புகளை சொல்கிறேன், அது தேவைப்படுற குறிப்புகளாகவும் இருக்காது, ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது இந்த பார்வோனுடைய குறிப்பு கவனிப்போம். இதில் பார்வோனுடைய ஜென்ம நாள் என்பது 40-20 வருது. பார்வோனுக்கு அவன் மனைவி பெற்ற முதல் குழந்தைக்கு விருந்து செய்த நாள். பிள்ளை பிறந்த 3ஆம் நாளில் விருந்து துவங்கி 8 நாட்கள் விருந்து நடைபெற்றது. இதில் பார்வோனுடைய அலுவலக ஊழியர்கள் மற்றும் எகிப்து தேசத்து மக்கள் மகிழ்ந்து குடித்து விருந்துண்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். இத்துடன் இசை இருந்தோம் நடன கழிப்போம் சேர்ந்து பார்வோனுடைய வீட்டில் 8 நாட்கள் கொண்டாட்டம் நடைபெற்றது. பானபாத்திரக்காரன் சிறையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு விருந்து கழிப்புல இருந்ததுனால யோசேப்ப மறந்துட்டான். அதுக்கு பிறகும் அவனை நினைக்க ஞாபகம் இல்லை. சோ இந்த அதிகாரத்தினுடைய 4ஆம் பகுதி பார்வோனை சொல்லுது, அவன் என்ன தீர்ப்பு இட்டான் என்பதை சொல்லுது. இப்போ யோசேப்பு அவங்களுக்கு பதிலை சொல்லி முடிச்சதும் அதே மாதிரி நடந்துருச்சு. பானபாத்திரக்காரன் திரும்பவும் வேலைக்கு அமர்த்தப்பட்டான், சுயம்பாகி தூக்கில் இடப்பட்டான். அப்போ சொப்பனம் நிறைவேறுச்சு, குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு, அப்போ முடிவும் நிரூபணமாயிருச்சு. இந்த அதிகாரத்தில் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் பானபாத்திரக்காரனுடைய சொப்பனோ, சுயம்பாகியின் சொப்பனோ, சிறைச்சாலைக்காரன், தலையாரி, பார்வோன், இவங்களெல்லாம் பார்த்தோம். முடிவா பார்க்க வேண்டியது யோசேப்பு. எப்படி துவக்கத்தில் யோசேப்பினுடைய சிறைச்சாலை அனுபவத்தை பார்த்தோமோ அதே போல இந்த அதிகாரத்தினுடைய முடிவு யோசேப்பினுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்க்க போகிறோம். 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். அவன்தான் மறந்தான், ஆனால் தேவன் அவனை மறக்கல. 13 வருஷம் அடிமை, அதில் 12 வருஷம் சிறைச்சாலை வாழ்க்கை. அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கையாக இருந்தா, வாலிப வயசில் ஒருத்தன் சிறைச்சாலைக்கு போய் அநியாயமாக போய் 12 வருஷம் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்க முடியும். இதை அப்படியே விட்டுடலாம்,
ஆனால் விட முடியாது. ஏன்னா இதிலிருந்து ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாடம் என்ன? குறிப்பு ரெண்டு, சிறையில் யோசேப்பும் அவன் உருவான விதமும். சிறைச்சாலையில் 12 வருஷம் இருந்தான்னு சொன்னேன்ல, 1 வருஷம் போத்திபாருடைய வீட்டில் வேலை செஞ்சான், மொத்தம் 13 வருஷம் யோசேப்பு கஷ்டப்பட்டான். இந்த 13 வருஷ அனுபவங்கள் அவனை உருவாக்குச்சு. அப்படின்னா அவனுடைய தேவன் அவனை எப்படி உருவாக்கினாரோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி உருவாக முடியும், நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு தான் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் இருக்குது. 1, யோசேப்பு உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவன். இதான் இந்த அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய முதல் பாடம். யோசேப்பு உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவன். 1, தன் சொந்த சகோதரரால் அவன் பகைக்கப்பட்டு அந்த பகைமையின் மூலம் அவன் உருவாக்கப்பட்டான். எப்படி உருவானா? யோசேப்பு எப்படியெல்லாம் உடைக்கப்பட்டான் பாருங்களேன். யோசித்து பாருங்க, 10 பேர் இருக்கிற அண்ணன் தம்பி வீட்டில் அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தம்பிய கொலை பண்றதுக்கு முயற்சிக்கிறான். ஒரு தம்பிய குழியில தூக்கி போடுறான். அந்த ஒரு தம்பிய வியாபாரிக்கு விற்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு கடினமான வாழ்க்கைய ஃபேஸ் பண்ற காரியம். யோசித்து பாருங்க, உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்க. இது கதை படிக்கிறதுக்கு கதை மாதிரி படிச்சிங்கன்னா இதில் எந்த அழுத்தமும் இருக்காது, அர்த்தம் இருக்காது. உங்களை அந்த நேரத்தில் வச்சு பாருங்க, உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்களுக்கு குற்றம் செஞ்சா எவ்வளோ நாள் அதை குறித்து பேசுகிறோம்? உங்கள் அண்ணனும் அக்காலும் தங்கையும் தம்பியும் ஒரு லேண்ட் மேட்ருக்கு தப்பு செஞ்சிட்டாங்கன்னு அதை எவ்வளோ நாள் அதை இழுக்கிறோம்? ஒரு மேரேஜ் மேட்டரில் தப்பு செஞ்சிட்டாங்க, பண காரியத்தில் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு அதுக்கு இவ்வளோ விரோதம் பேசுகிறோம். யோசேப்ப சொந்த அண்ணனுங்க அவன் ட்ரெஸ்ஸையே உருவி மிருகத்தை அடிச்சு ரத்தம் தெளிச்சு, அப்பா தம்பி இறந்துட்டான், மிருகம் அடிச்சிருச்சுன்னு சொன்ன அண்ணனுங்க எங்க? அதுலயே அவங்க அண்ணனுங்க குழியில தூக்கி போட்டுட்டு போய் சாப்பிட போயிட்டானுங்களே. அந்த அண்ணனுங்க எங்க? உங்க அண்ணனுங்க அந்த மாதிரி செஞ்சாங்களா? உங்களை எப்போது உங்க கூட பிறந்தவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்களா? செய்யலையே. அந்த அண்ணனுங்க அவனை தூக்கி 20 வெள்ளிக்காசுக்கு வித்துடுறான். தம்பி அழறான். அந்த அழுகுரலையும் கேட்டு அவனுங்க அதை கேட்காத போனானுங்களே. பெத்த அப்பா கிட்ட போய் தன் சொந்த தம்பிய வித்துட்டு தம்பி செத்துட்டான்னு சொன்னானே, இப்படிப்பட்ட அண்ணனுங்கள் உங்களுக்கு இருந்திருக்கிறாங்களா? இல்லையே. இவ்வளோ தப்பு செஞ்ச அண்ணனுங்களையே யோசேப்பு ஏற்றுக்கொண்டு அவங்கள போஷிச்சான். அப்பனா உங்களுக்கு நடந்தது ரொம்ப சொற்பம், ரொம்ப சின்னது. உங்க வீட்டில் நடந்த காரியம் ரொம்ப சின்ன காரியம். அந்த யோசேப்பு இதெல்லாம் கூட நினைக்காம மறந்துட்டானே. ஆனா உங்களுக்கு இன்னும் அந்த விரோதத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்களே, அதை இன்னைக்கு விட்டுருங்க. உங்க வீட்டார், உங்க உடன் பிறந்தவங்க, உங்க சொந்தக்காரங்க செஞ்ச குற்றங்களை இன்னைக்கு மறந்துடுங்க. இதை விட ஒரு பெரிய தப்பு யாருக்கும் செய்யல. யோசேப்புக்கு செஞ்ச மாதிரி உங்களுக்கு யாருன்னா செஞ்சிருக்கிறாங்களா? இல்லையே. யோசேப்புக்கு செஞ்ச இந்த குற்றத்தையே யோசேப்பு மன்னிச்சுட்டானே, மறந்துட்டானே, அவங்கள சேர்த்துக்கிட்டானே, அவங்களுக்கு சாப்பாடு போட்டானே. எப்போ இது மாதிரி உங்களுக்கு நடக்காத பட்சத்தில் உங்க கூட பிறந்தவங்க செஞ்ச தப்ப நீங்க மன்னிச்சு தான் ஆகணும், மறந்து தான் ஆகணும். அதை விட்டுட்டு
அவங்களோட ஒப்புரவாகித்தாகணும். யோசேப்பு கத்து கொடுக்கிற பாடம், அவன் உடைக்கப்பட்டான், உருவானான். நீங்க உடைக்கப்படுறதுக்காகவே கர்த்தர் சிலரை அனுப்புனாங்க. நீங்க உடைக்கப்படணும்ன்றதுக்காகவே, ஆனா நீங்க உடைக்கப்படலை. உன்னை உடைச்சி உருவாக்கணும்னு கர்த்தர் சில எதிரிகளை அனுப்புனாரு, சில சொந்தங்களை அனுப்புனாரு, கடினமான முதலாளிகளை அனுப்புனாரு, சில மாம்சிகமான அதிகாரிகளை அனுப்புனாரு, சில நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வச்சாரு, காயங்களை உருவாக்க வச்சாரு. உன்னை உருவாக்கணும்னு யோசேப்பு உடைக்கப்பட்டு உருவானான். அதுக்கப்புறம் அவன் போத்திபாரின் வீட்டில் பாவத்தின் மூலம் பழி சொல்லப்பட்டு உருவானான், உடைக்கப்பட்டான். யோசேப்பு எப்படி உடைக்கப்பட்டான்? அவன் தப்பு செஞ்சு உடைக்கப்படல, தப்பு செய்யாத உடைக்கப்பட்டான். வீட்டில் உண்மையாக இருந்தான், அந்த உண்மைக்கு எதிராக அவன் மேலே பழி வந்துச்சு. கர்த்தர் அதே மாதிரி சில நேரங்களில் உங்களை உடைக்கிறதுக்காக சில அசம்பாவிதங்களை, பிரியமில்லாத நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சந்திக்க வச்சாரு. உன்னை உருவாக்குறதுக்குன்னு சில நஷ்டங்கள் வந்துச்சு, பழிகள் வந்துச்சு, சில நல்லவங்க எதிரிகள் ஆனாங்க, சில நட்புகளை முறிக்கப்பட வேண்டியதாச்சு, சில உறவுகள் உடைஞ்சி போச்சு, சில இழப்புகளை சந்திச்சிங்க. ஏன் தெரியுமா? இதெல்லாம் உங்களை உருவாக்குறதுக்காக, நீ உருவாகணும்ன்றதுக்காக. இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க சாதாரணமா எடுத்துக்கூடாது. உங்க வாழ்க்கையில தலையில இருந்து ஒரு முடி கீழே வருத்து கூட பிதாவின் சித்தத்தோட விழுதுன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற இவ்வளவு சம்பவங்களை நீங்க ஏன் தேவ சித்தமா யோசிக்கல? தேவனுடைய சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுன்னு விசுவாசம் இருந்தா தேவன் உங்களை உடைக்கிறப்ப உங்களை உருவாக்குறாரு அப்படின்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து முன்னேறி போக வேண்டியது இருக்குது. வந்த பழி, வந்த அவமானம், வந்த நிந்த, நாலு பேருக்கு முன்னால பட்ட தலகுனிவு, இதெல்லாம் யோசேப்ப உடைச்சிச்சு, உடைச்சிச்சு. உங்களுக்கு அது மாதிரி அவமானம், நிந்த சூழ்ந்திருந்தா, வந்திருந்தா, உங்களை உடைச்சி இருந்தா, அது உங்களை உருவாக்குறதுக்காக நடந்துச்சு. நீங்க யாரு மேல கோபப்படாதீங்க. உங்க மேல பழி சொன்னவங்க மேல, உங்களை எதிர்த்தவங்க மேல, உங்களை கீழே தள்ளினவங்க மேல, உங்களுக்கு விரோதமா பேசினவங்க மேல, உங்களை அவமானப்படுத்தினவங்க மேல, உங்களை காயப்படுத்தினவங்க மேல நீங்க கோபம் கொள்ளாதீங்க. ஏன் தெரியுமா? அதெல்லாம் உங்களை உருவாக்குவதற்காக நடந்தவைகள். அவர்களெல்லாம் உங்களை உருவாக்குவதற்காக யாராலோ வரல, தேவனால் அனுப்பப்பட்டவங்களா கூட இருக்கலாம், தேவனால் அனுப்பப்பட்டிருக்கலாம். உன்னை உருவாக்க, உன் இருதயத்தை உருவாக்க, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்க, உன்னுடைய மேட்டிமையை, உன்னுடைய தலை கர்வத்தை, உன்னுடைய பெருமையை, இதையெல்லாம் உடைக்கிறதுக்கு கூட தேவன் யாரையாவது அனுப்பியிருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். உன் ஈகோவை, உன்னுடைய நாலேஜின் பெருமையை, உன்னுடைய உடைக்கப்படாத பகுதிகள் உடைக்கப்பட, நீ கற்றுக்கொள்ளாத பாடங்களை கற்றுக்கொள்ள, உன்னை உடைக்க கர்த்தர் யாரையாகிலும் அனுப்பியிருக்கலாம், அனுப்புறாரு, அனுப்புவாரு. உன்னை உருவாக்குறதுக்கு துக்கமா இருக்கிறவங்களுக்கு விசாரிப்பதற்காக கர்த்தர் உன்னை உடைச்சி வச்சிருக்கிறாரு. நீ அந்த நிலைக்கு வந்துடணும். ஆண்டவரே,